இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க போறது இட்லி தோசை மாவுல எப்படி நம்ம பக்கோடா செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி எல்லா விதமான மாவையும் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு மாவு அரைத்தவுடன் ஒரு கப்பு மாவை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அதில் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் அரைச்சி கலந்து விட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான முறுக்கு மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அப்போ உடனே நம்ம முறுக்கு பிள்ளையே ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா பக்கோடாவும் நம்ம அதில் தயாரிக்கலாம் கிரைண்டரில் வந்து மசாலா வந்து வடைக்கு அரைக்கும் போது சில சமயம் வந்து இஞ்சி மிளகாய் சரியாக அரைப்படாமலே இருக்கும் அதற்கு அரைக்க வைத்திருக்கும் பருப்பில் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் இஞ்சி மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு இதையும் கிரைண்டரில் அரைத்த மாவுடன் சேர்த்து கலந்து விடலாம் வாழைக்காயை ஈரமில்லாத பாலித்தீன் கவரில் போட்டு இறுக்கமாக கட்டி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரமானாலும் பழுக்காமல் அப்படியே இருக்குமா எல்லா வித மாவையும் நம்ம எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் இட்லி மாவு பஜ்ஜி மாவு வடை மாவு என எல்லா மாவையும் குழிவான அல்லது அடி வளைவான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கடைசி ஸ்பூன் மாவு வரை எளிதில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா நம்ம கிண்ட மாட்டோம் அடியில் கரண்டியை விட்டு நல்லா கிண்டுனா தான் எல்லா மாவும் சமமாக இருக்கும் ஒரு ஒரு தடவையும் நம்ம பயன்படுறதும் பொழுது கரண்டியை வந்து அடியில் விட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் தான் இட்லி ஊற்றணும் தோசையா எதுவாக இருந்தாலும் இல்லைன்னா அரிசி மாவு போய் அடியில் தங்கிட்டு அப்புறம் கடைசி மாவு வரும்போது நம்மளுக்கு தோசை ஊற்றவும் போது எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால இந்த இந்த விஷயத்தலாம் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் அடியில் வந்து வளைவான பாத்திரத்துலேயே மாவு போடுங்க அப்படி வட்டமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அடியில் விட்டு கரண்டியை ஒரு ஒரு தடவையும் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் முருங்கைக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி வேக வச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அதில் உள்ள சதையையும் விதையையும் வலித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதே அளவு சர்க்கரை கொட்டி பாகு காய்ச்சி இந்த முருங்கை காயின் சதையையும் விதையையும் அதுல சேர்த்து கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா கிளறிட்டே வரணும் அல்வா பதம் வந்ததும் ஏலக்காய் பொடி தூவி நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை இதையும் அதுல கொட்டி நல்லா கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சிட்டீங்கன்னா சுவையான முருங்கை காய் அல்வா ரெடி இவை வந்து சூப்பரா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பப்பாளி பழ ஜாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பப்பாளி பழ கூழ் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் சிட்ரிக் ஆசிட் அரை ஸ்பூன் இவற்றை கொண்டு பப்பாளி பழ ஜாம் நம்ம சூப்பராக செய்யலாம் பாத்திரத்தில் கூலை வந்து ஃபஸ்ட் ஊற்றிடணும் சிட்ரிக் ஆசிட் போட்டு நிதானமான தீயில வந்து இரண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு சர்க்கரையை போட்டு கிளறணும் கிளறினீங்கன்னா ஜாம் ரெடி பால் பாயாசம் செய்யும் போது அதில் அரைத்த பாதாம் பருப்பு விழுதையும் சேர்த்தீங்கன்னா பாயாசம் மிகவும் சுவையாக இருக்கும் அடைக்கு அரைக்கும் போது பரங்கி பிஞ்சி அல்லது பரங்கி காயை சேர்த்து அரைச்சிங்கன்னா அடை பஞ்சு போல மெத்தென்று இருக்கும் கருவேப்பிலை பொடி புதினா பொடி கொத்தமல்லி பொடி போன்ற பொடி சாதம் கிளறும் போது ஒரு மூடி எலுமிச்சை பழம் சாறு விட்டு கலந்து பாருங்க சாதம் பச்சை பச்சையல் என்று கீரையில் கலந்த சாதம் போல அழகாக இருப்பதுடன் சுவையும் கூடுதலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்